ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம விமன் என்டர்பிரனர் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அதோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். விமன் என்டர்பிரனர் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை வந்து விமன் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு விமனோ இல்லை குரூப் ஆஃப் விமனோ, டூ ஆர் மோர் விமன் அப்படின்னு கூட சொல்லலாம். விமன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது நல்ல விதமாக நடத்திட்டு இருக்காங்கன்னா, அவங்கள தான் வந்து விமன் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாராலையும் விமன் என்டர்பிரனராக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால், யாருக்கிட்ட ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கோ, கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கோ, இன்னோவேட்டிவ் திங்கிங் இருக்கோ, அவங்களால மட்டும்தான் ஒரு நல்ல விமன் என்டர்பிரனராக வந்து ஆக முடியும். அவங்களால மட்டும்தான் ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை தான் இனிஷியேட் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணி அதை ப்ராப்பராக மெயின்டைன், ஆர்கனைசேஷன் எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெய்லி ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அதுக்கு கான்ஃபிடென்ட், க்ரியேட்டிவ் மைண்ட், இன்னோவேட்டிவ் மைண்ட் எல்லாமே தேவை. ஸோ இது எல்லாமே யார்கிட்ட இருக்கோ, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே யார்கிட்ட இருக்கோ, அவங்களால மட்டும்தான் ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஸோ அவங்களால மட்டும்தான் அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் என்டர்பிரனராக ஆக முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸை வந்து விமன் எடுத்து நடத்திட்டுருக்காங்க அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து விமன் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் விமன் என்டர்பிரனர். இதோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அதில் நான் வந்து ரெண்டு டெஃபினேஷன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்கம்பீட்டர். ஸ்கம்பீட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேம் தான், மீனிங் மாதிரியே தான். ஒரு விமன் என்டர்பிரனர் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, எந்த ஒரு விமன் வந்து இன்னோவேட்டிவ் மைண்டோட ஒரு பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அவங்க தான் வந்து ஒரு நல்ல விமன் என்டர்பிரனர். அவங்களால மட்டும்தான் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அதை ஈஸியாக இனிஷியேட் பண்ணி அதை அவங்க வந்து அடாப்ட் பண்ணி அந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்னு அந்த ஸ்கம்பீட்டர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எதை வந்து விமன் என்டர்பிரனர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அந்த பிஸ்னஸோட ஓனர், அந்த பிஸ்னஸோட கண்ட்ரோல் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா 51%, அதாவது ஒரு விமன் வந்து பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு கேபிட்டல் அமௌண்ட், அதாவது முதலீடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கேபிட்டல் அமௌண்ட்டில் வந்து 51% வந்து விமன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து அந்த பிஸ்னஸை வந்து விமன் என்டர்பிரனரோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாதிக்கு அதிகமாக யார் வந்து கேபிட்டல் கொடுக்குறாங்களோ அது அவங்களோட பிஸ்னஸ் ஆகும். விமன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க 51% ஆஃப் கேபிட்டல் ஃபினான்ஸ் அப்படின்னா, அது வந்து விமன் என்டர்பிரனரோட பிஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னா, கிவிங் அட்லீஸ்ட் 51% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு என்னென்னா, எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு. ஒரு பிஸ்னஸில் வந்து 51% வந்து விமன் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு என்டர்பிரைஸில், ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸில் அப்படின்னா, அப்பையும் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, விமன் என்டர்பிரனர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, கேபிட்டல் அதிகமாக யார் கொடுத்துருக்காங்களோ, விமன் அதிகமாக கொடுத்துருந்தா அது விமன் என்டர்பிரனர் பிஸ்னஸ். அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில், ஒரு பிஸ்னஸில் அதிகமாக, இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 100 people ஒர்க் பண்ணுறாங்கன்னா, அதில் 55 people வந்து விமனாக இருக்காங்கன்னா, கண்டிப்பாக அப்போ அதோட நேம் என்ன அப்படின்னா, விமன் என்டர்பிரனர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விமன் என்டர்பிரனருக்கு ரெண்டு டாப் விமன், ஃபேமஸ் விமன் என்டர்பிரனரோட நேம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்திரா நோய். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்திரா நோய் அப்படிங்கிறவங்க. 2006 வந்து பெப்சி கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அதோட சிஓவாக இருந்திருக்காங்க. இவங்க ரொம்பவே ஃபேமஸானவங்க, எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கிரண் மெசம்டர் ஷா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கூகுளில் வந்து விமன் என்டர்பிரனர்னு சர்ச் பண்ணாலே டாப் லிஸ்ட்டில் வந்து இவங்க நேம் தான் வருது. ஏன் அப்படின்னா, இவங்க தான் வந்து இந்தியாவோட என்டர்பிரனர் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து நிறையா வந்து பில்லியன் கணக்கில் வந்து நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து விமன் என்டர்பிரனரோட மீனிங் அண்ட் டெஃபினேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் நேம் ஸ்டடி ரைடர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.